AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. புதிய நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டது பெருமை அளிப்பதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெறும் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமர் மோடிதான் மீண்டும் பிரதமராவார் என்றும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் நிரஞ்சனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டிருக்கு, ஆதீனங்கள் எல்லாம் அழைச்சிருக்காங்க, இந்த நிகழ்வு நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவரை 14 பிரதமர்கள் இருந்திருக்காங்க, ஒருத்தர் கூட இது மாதிரி கூப்பிட்டதில்லை, நாங்களும் வந்ததில்லை. நாங்கள் எம்பியே ஆகாம எந்த கட்சியிலையும் நிற்காம ஆன்மீகவாதியை கூப்பிட்ட ஒரே பெருமைக்குரிய நம்ம நரேந்திர மோடி தான். எல்லாம் வரவழைத்து பெருமைப்படுத்தினார்கள். ஓதுவா மூர்த்திகள் எல்லாம் இன்றைக்கு தேவாரம் பாடி இந்த செங்கோலை இன்றைக்கி நிறுவியிருக்கிறேன். நானும் ஒரு செங்கோல் கொடுத்துருக்கேன், தமிழர்களை பாதுகாத்ததுக்காக கொடுத்திருக்கிறேன். அவருடைய பல்லாண்டு காலம் வாழ்ந்து மறு ஆண்டு 2024 அவர்கள் தான் பாரத பிரதமர் ஆகி இந்த நாட்டை பலப்படுத்த வேண்டுமென இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவர்கள் வாழ்த்துக்களையும் ஆசையையும் தெரிவித்தார். அப்போ எல்லா ஆதீனங்கள்ட்டையும் ஒரு தனிப்பட்ட முறையில் வணக்கம் சொல்லி பேசினாரு. உங்ககிட்ட பிரதமர் எதுவும் பேசினாரா? இங்கே இந்த ஏற்பாடு நிகழ்ச்சிகள்லாம் இப்படி நல்லா சிறப்பாக எல்லார்ட்டையும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றும் பேச நேரம் இல்லை, எல்லாத்தையும் நல்லபடியாக இது பண்ணி மரியாதையெல்லாம் கொடுத்தார். இப்போ இந்த செங்கோல் பிரச்சனை வந்து சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கு. எதிர்கட்சிகள் வந்து இல்லை இல்லை இந்த மாதிரியான ஒரு வரலாறே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு செங்கோல் ஒன்று கொடுத்துருக்குறீங்க, இந்த செங்கோல் சர்ச்சையை ஒரு ஆதீனமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? செங்கோல் கொடுக்கணும் தவறல்ல. அந்த காலத்து ராஜராஜ சோழன் செங்கோல் வச்சுருந்தது. இது மாதிரி செங்கோல் ஆதீனம்னே திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருங்குளத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதீனம் இருக்குது. அது மாதிரி அரசர்கள் வரும்போது செங்கோல் கொடுக்க வழக்கம்தான். இது மாதிரி கொடுக்கணும் தவறில்லவே. ஆனால் ஜனநாயக நாட்டில் இப்படி செங்கோல் கொடுக்கக்கூடாது, மன்னராட்சி கிடையாது, இது ஒரு மக்கள் ஆட்சி, செங்கோல் கொடுக்கறதுன்னு தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. மத்திரம் சொன்னால் மாத்திரம் மன்னராட்சின்பாங்க, இதுக்கு மத்திரம் மக்கள் அதெல்லாம் தவறு. மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை சேர் நல்லா செய்திருந்தாங்க. இந்த நிகழ்வு பெருமை அளிக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த சில முக்கியமான கேள்விகளுக்கும் பதிலளித்திருக்கின்றார். தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் நிரஞ்சன். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.